பாதுகையாம் ஸ்ரீ பாதுகையாம் சத்குருநாதரின் பாதுகையாம்னு ஒரு ஆத்மாவின் தாகம்ங்கிற ஒரு ஒளிநாடா வெளியிட்டோம். அதில் அடியேன் எழுதின பாடல் ஒன்று இருக்குது. அப்படிப்பட்ட பாதுகையாம் ஸ்ரீ பாதுகையாம்ங்கிறது சத்குருநாதருடைய பாதுகை. இந்த பாதுகைக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று இருக்கு. சேஷாத்ரி சுவாமிகளுடைய பாதுகையை தயார் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. அடியேன்கிட்ட ஜாதகம் பார்க்கறதுக்காக ஒரு அன்பர் வந்தார். சத்குருநாதர் அவர்கள் சொன்னார்கள், இவங்கிட்ட பாதுகையை பண்ணிட்டு கொண்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். அப்படி அவர் வந்து அந்த பாதுகையை தயார் பண்ணி கொண்டு வந்தார். அதாவது நொணா மரத்தில் பண்ணணும் அது. அந்த நொணா மரத்தில் பண்ணி 1987 குரு கம்ப்யூட்டர் ஆரம்பித்த பிறகு அவர் என்னிடம் ஜோதிட ஆலோசனைக்கு வந்த பொழுது சொல்லப்பட்ட விஷயம் அது. அவர் கொண்டு வந்து கொடுத்து அந்த அடியானது ஜோதிட அலுவலகத்தில் இருந்தது. முன்னால் அது வந்து மரப்பாதுகையாக தான் இருந்தது. அதை தங்க பாதுகையாக மாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் 1994 வந்தது. அப்போது சத்குருனுடைய ஆராதனை குரு பூஜையில் வந்து அன்பர்கள் மத்தியில் நான் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணும்பொழுது உடனே ஜெயலக்ஷ்மின்னு ஒரு அம்மா கையில் இருந்த வளையலை கட்டி அந்த மர பாதுகை மேலே வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு ஒரு பௌர்ணமியும் விசேடமாக இந்த பாதுகைக்கு பூஜை செய்வது வழக்கம். அப்படி பல அன்பர்கள் உடனுக்குடன் கொடுத்த ஒரு தங்க காணிக்கைகளை எல்லாத்தையும் தங்க பாதுகையாக வடிவமைச்சிட்டோம். ஒரு ஒரு பௌர்ணமியும் எனது இல்லத்தில் இருந்தது. கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி எனது இல்லத்தில் ஒரு ஒரு பௌர்ணமியும் பாதுகை பூஜை உண்டு. அந்த பாதுகை பூஜையினுடைய விசேடம் என்னன்னு கேட்டால், நமக்கு என்ன தேவை? குரு பாத தரிசனம், கோடி பாப விமோச்சனம். இப்போ பல பேர் காலில் போய் விழுறாங்க, இந்த காலை தொட்டு கண்ணில் ஒத்திக்கிறாங்க. அடியானது காலில் விழக்கூடாதுன்னு எல்லார்ட்டையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சேஷாத்ரி சுவாமிகளுடைய காலில் பாதத்தில் விழுந்தால் தான் நமக்கு விமோச்சனம், சரணடையணும். அப்போது அந்த பாதுகை பூஜை பண்ணும் பொழுது பல பேருக்கு வந்து இப்போ முட்டி வலி இருக்குது. இன்றைக்கி சக்கரை வியாதியினால் காலை எடுத்துடக்கூடிய சூழ்நிலை வருது, விரலை எடுக்கக்கூடிய சூழ்நிலை வருது, இன்னும் நடக்க முடியாமல் இருக்குது, ஊனம் ஏற்படுகிறது. போயிட்டே இருக்கும்போது ஏதோ பின்னாடி இருக்கிறவன் வந்து தட்டி விடுறான், குப்புற கடிச்சன் விழுந்து கால் கை உடையிறது, இந்த மாதிரி எதிர்பாராத விபத்துக்கள், ஃப்ராக்சர், அதே மாதிரி ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட், அது இடுப்பை மாற்ற வேண்டியிருக்கு, இடுப்பு எலும்பெல்லாம் மாற்ற வேண்டியிருக்கு, முட்டியை மாற்ற வேண்டியிருக்கு, அந்த பந்து கிண்ண மூட்டுகளை அப்புறம் ஷோல்டரில் அடிபடுறது, என்னென்னமோ இருக்குது. இந்த மாதிரி வந்து நமக்கு பல விதமான பிரச்சனைகள் எதிர்பாராத ஏற்படுறது வாழ்க்கையில். நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த 2 படுக்கையில் படுத்துட்டுருப்பேன்னு அப்படிலாம் சொல்லக்கூடிய நிலைமை நமக்கு ஏற்படுறது. இப்போ இங்கே நமது சக்தி பீடத்தில் இந்த பாதுகை பூஜை விசேடமாக செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ தற்சமயம்லாம் வந்து சேஷாத்ரி சுவாமிகளுடைய ஜெயந்தி விழா ஆராதனை விழாவில் பண்ணுறோம். இனிமேல் குறிப்பிட்ட நாட்களில் சேஷாத்ரி சுவாமிகளுடைய ஜென்ம நட்சத்திரமாகிய ஹஸ்த நட்சத்திரம், அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்களில் அதற்குரிய காணிக்கை கட்டணத்தை நீங்கள் செலுத்தி சங்கல்பத்தில் அவங்க குறைகளை சொல்லி அந்த தங்க பாதுகை தங்க தாமரையிலே இருக்கிறது. அது ஒரு ஆசை தான். இந்த பாதுகை வந்து சாதாரண பீடத்தில் இருக்கக்கூடாது, தங்க தாமரை. ஏன்னா தங்கக்கை மகான், சேஷாத்ரி சுவாமிகளுக்கு தங்கக்கை மகான் 800 பேர் உண்டு. அவர் தொட்டதெல்லாம் துலங்கும். திருவண்ணாமலையில் அவர் கையால் அடி வாங்க மாட்டோமான்னு பல வியாபாரிகள்லாம் ஏங்கி கொண்டிருந்த காலங்கள் உண்டு. அன்றைய தினம் கோடி கோடியாக அவங்களுக்கு வியாபாரம், கோடி கோடியாக பணங்கள்லாம் வந்தது சரித்திரம் கூறுகிறது. அப்படிப்பட்ட மாபெரும் சித்தரின் தங்க பாதுகை பூஜையை செய்வோம், வற்றாத செல்வங்களை அடைவோம். மற்றொரு பூஜை சௌபாகியலட்சுமி பூஜை. இந்த அறக்கட்டளை தொடங்கிய நாள் முதல், குரு கம்ப்யூட்டர் ஜோதிடம் தொடங்கிய நாள் முதல், வருடா வருடம் தவறாமல் சத்குருவின் ஆராதனை பூஜை, ஜெயந்தி விழா, இது போன்ற விழாக்களில் விசேட ஹோமங்கள் செய்வோம். அது குருநாதர் சொல்லுவார், ஒரு ஒரு தடவை இந்தந்த ஹோமத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் பல பொருட்களை போடுவோம். ஒரு அம்பிகையினுடைய ஹோமமாக இருந்தால் அவங்களுக்கு உண்டான மங்கள சூத்திரம் என்று சொல்லக்கூடிய மாங்கல்யம், வெட்டி, கொலுசு, இன்னும் பல விதமான பொருட்கள், ஆபரணங்கள், இதெல்லாம் போடும் பொழுது எவ்வளோதான் நம்ம வந்து விராட்டி கட்டை எல்லாத்தையும் போட்டு பஸ்மமாகக்கூடிய நிலைமையை உண்டு பண்ணாலும், மறுநாள் நம்ம வந்து அந்த 2 கழித்து அந்த ரட்சையெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அதில் சில பொருட்கள் நமக்கு திரும்பி கிடைத்திருக்கிறது. அது எல்லாத்தையுமே ஒரு கண்ணாடி பேழையில் வைத்து சௌபாகிய லக்ஷ்மி பூஜை என்பதை செய்தால் திருமணத் தடை அகலும். திருமணம் ஆகாதவர்களுக்கு, நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். வியாபாரத்தில் செல்வம் பெருகும், பணக்கஷ்டம் நீங்கும், கணவன் மனைவி ஒற்றுமை பெருகும், புத்திரபாக்கியம் ஏற்படும், நீண்ட நாட்கள் வராத பணம், இதெல்லாம் பேட் டெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட எதிர்பாராத வரும். மகாலட்சுமியினுடைய அதாவது அஷ்டலட்சுமியினுடைய அனுகிரகமும் நவநிதிகளும்
நம்மிடையே தங்கும் என்று சேஷாத்ரி சுவாமிகள் அவர்கள் அருள்வாக்கிலே கூறியிருக்கிறார்கள். அந்த சௌபாகிய லட்சுமி பூஜையும் இந்த பாதகை பூஜையோடு இணைந்து சிறப்பாக வெள்ளிக்கிழமையில் பண்ணலாம். பௌர்ணமி நேரங்கள் சிறப்பான நேரங்கள், அதுக்குண்டான கட்டணத்தையும் செலுத்தி இந்த சௌபாகிய லட்சுமி பூஜையை நீங்கள் பண்ணலாம். இந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் தொடக்கூடாது, தொடாத பார்க்கலாம். கண்ணாடி பேழை வழியாக நீங்கள் பார்க்கணும். அதை உடனே திறந்து காமிங்கிறது, கையால் எடுத்து பார்க்கறது, அது மாதிரிலாம் நம்ம செய்யணும்னு ஆசைப்படக்கூடாது. இந்த கண்ணாடி பேழை வழியாக பார்த்து அந்த பூஜை முறைப்படி செஞ்சோன்னு சொன்னால் அது நினச்ச காரியங்கள் அதெல்லாம் ஒரு சாதாரண எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பூஜை. அந்த சௌபாகிய லட்சுமி பூஜையில் பங்கேற்று சகலவித சௌபாகியங்களையும் அடைய பிரார்த்திக்கிறேன். அடுத்த பாடல் குரு சேஷாத்ரி சுவாமிகள் மீது.